ராதே கிருஷ்ண. எல்லோருக்குமே சந்தோஷமா ருக்மிணி தேவி கிருஷ்ணரை விவாகம் செய்து கொண்டது பற்றி தெரியும். ஆனால் அவர்களின் மறுபக்கம் பற்றி தெரியுமா? எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாத துன்பத்தையே ருக்மிணி தேவி அனுபவித்தார். ஒருவர் சிரித்துக் கொண்டே இருப்பதாக தோன்றினாலும் அவருடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையின் மறுபக்கத்தை எவரும் அறிய மாட்டார்கள். அதுபோன்றுதான் ருக்மிணி தேவியின் வாழ்விலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. அப்படி என்ன சம்பவம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் விவாகம் நடைபெற்று முடிந்தது. அவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக செல்கின்றது. 3 வருடங்கள் கழித்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. உலகையாளும் பரந்தாமனுக்கு புதல்வன். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிறந்த மகனே பிரத்யும்னன். அழகனுக்கேற்ற அழகன். கிருஷ்ண பகவானுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது என்றால் சொல்லவா வேண்டும். துவாரகை எங்குமே கோலாகல கொண்டாட்டம்தான். ஆனா அந்த மகிழ்ச்சியுமே கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. ஏன் 10 நாள் கூட நிலைக்கலைன்னு சொல்லலாம். ஏனென்றால் சம்பராசுரன் என்பவனுக்கு இந்த பிரத்யும்னன் தான் எதிரி என்று அறிந்து கொள்கின்றான். அதனால் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மாயையை பயன்படுத்தி பிரத்யும்னனை துவாரகையிலிருந்து கடத்தி செல்கின்றான். கிருஷ்ண பகவானுக்கு இந்த செயலை தடுக்க முடியாதா என்ன? சம்பராசுரனுக்கு எப்படியானாலும் மலிவு என்பது வர வேண்டும். அது பிரத்யும்னன் கையாலேயே நிகழ வேண்டும். அதனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எதுவும் சொல்லவில்லை. கண்ணன் எப்படி பிறந்த அன்றே கோகுலம் எடுத்து செல்லப்பட்டானோ அதுபோன்று பிரத்யும்னனும் சம்பராசுரனால் கடத்தி செல்லப்படுகின்றான். கண்ணன் நந்தகோபர் வீட்டில்தான் வசிப்பான் என்று அன்று தேவகி வசுதேவருக்கு தெரியும். ஆனால் இங்கு ருக்மிணி மாதாவிற்கு எதுவுமே தெரியாது. மகனை பறிக்கொடுத்த வேதனையில் வாடுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் ருக்மிணி தேவி ஆறுதல் படுத்துகின்றார். இந்த பிரத்யும்னன் யார் அப்படின்னா மன்மதனின் மறுஜென்மம். சிவபெருமானின் நெற்றிக்கண் அக்னிப்பட்டு சாம்பலானவன் தான் மன்மதன். அந்த மன்மதனை மீண்டும் பிரத்யும்னனாக பிறப்படுகின்றான். மன்மதனும் நானே என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியிருக்கின்றார். பகவானுடைய அம்சம்தான் இந்த பிரத்யும்னனும். இனி கடத்தி செல்லப்பட்ட பிரத்யும்னன் எப்படி உயிர் பிழைக்கின்றான், எப்படி சம்பராசுரனை கொள்கின்றான், எப்படி தன் துணையான ரதியை விவாகம் செய்கின்ற அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி சுமாக்ரஸ் சேனல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அப்போதான் இதுல இருக்கக்கூடிய இன்னும் பல சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோவோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்க. இந்த பிரத்யும்னன் வாலிப பருவம் வந்த பிறகுதான் திரும்ப தன் தாயான ருக்மிணி தேவியிடம் வருகின்றார். எப்படி கிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ அதே சாயலில் தான் இந்த பிரத்யும்னனும் இருக்கின்றார். மன்மதனும் மதன மோகனனும் ஒன்றே. துவாரகை மக்கள் அனைவருமே பிரத்யும்னன் திரும்ப வந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். தன் மகனை மீண்டும் பெற்ற பின்னர் தான் ருக்மிணி தேவிக்கும் உயிர் வந்தது. துவாரகைக்கே செல்ல பிள்ளை பிரத்யும்னன் தானே. ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தந்தை என்று அழைக்கும் முதல் உரிமை பெற்றவரும் இந்த பிரத்யும்னன் தான். தந்தையின் பேரே பிள்ளை காக்க வேண்டியது அவசியம். அதன்படியே பிரத்யும்னனுடைய வாழ்க்கையுமே இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் மொத்தம் 10 ஆண் பிள்ளைகள். மூத்தவன் தான் பிரத்யும்னன். அடுத்த 9 புதல்வர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சாருதேஷ்ணன், சுதேஷ்ணன், சாரு தேகன், சுச்சாரு, சாரு குப்தன், பத்ரசாரு, சாரு சந்திரன், விச்சாரு, சாரு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றார். அவர்களை பத்தி இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மறைக்காம பிரத்யும்னன் எப்படி சம்பராசுரனை கொன்று ருக்மிணி தேவியிடம் மீண்டும் வருகின்றான் அப்படிங்கிற வீடியோவை பாருங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறைக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.